आत्मत्वयानी। அபூர்வமான பொண்ணு, இன்னும் தியானம் நிக்கல. நம்ம பேசுறது கூட தெரியாம பிரார்த்தனையிலேயே இருக்கான்னா அவளுக்கும் அவனுக்கும் பேச்சு நடக்குதுன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் ஒரு மங்களமான முடிவு உண்டு. ஏதோ அம்பாள் தான் கிருபை பண்ணும். லட்சுமி, தீபாரம் எடுத்துக்குமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, மன்னிச்சிருங்க சாமி. அம்மன் சன்னிதானத்துக்கு வந்தா நான் என்னையே மறந்துடுறேன். நியாயம் தானம்மா, அம்மன் உன்னை மறந்துடக்கூடாதோ? இல்லைங்க சாமி, இது அம்மனுக்கு காணிக்க, இது உங்களுக்கு தான் தெரியுமே, உங்க மக கண்ணம்மாவுக்கு. லட்சுமி, அவ விஷயத்துல கண்ணு இல்லைங்கிறத அம்மன் புரிஞ்சுக்கல, நீ புரிஞ்சுட்டு இருக்க, அதுவே எனக்கு பொறுமை. ஏழுமலை ஆண்டவா, எடுத்த காரியமெல்லாம் வெற்றியா முடியும். மரம் போல வாழ்வுகள். நானே விட்டுட்டேன். உடம்பு மீன் மாதிரி, நீ எப்பவும் தண்ணியிலேயே இருக்கணும் அப்படின்னு. அதனாலதான் நான் தண்ணியிலே இருக்கேன். அதை உத்தேசம் பண்ணிதான் கவர்மெண்ட் எனக்கு பர்மிட் கொடுத்துருக்காங்க. நாள் பூரா நீங்க குடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கவர்மெண்ட் பர்மிட் கொடுத்ததா? பின்ன பர்மிட் கொடுக்கறத வாங்கி வெளியில கொட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏண்டி ஜானகி, என்ன வீட்டுக்குள்ள மதுவலுக்கு பிரச்சாரம் பண்றா? நடக்கிற காரியமா சொல்லி வைடு. இது உனக்கே அசிங்கமா இல்ல, பேசாம இந்த பேச்சை விடு. பேசித்தாம ஆகணும். நேற்று ராத்திரி ஒரு புல் லோடு என்ன பண்ணார் தெரியுமா? நம்ம கம்பெனி பாட்டுல சுந்தரம் பிள்ளைய கண்ணா பண்ணு பேசி கம்பெனி விட்டு வரட்டி மிரட்டி இருக்காரு. அதான் விஷயம், அதெல்லாம் தொழில்ற விஷயம் தான். ஜானகி, அவன் பேர்ல எனக்கு ஒரு பெரிய ஆத்திரம் இருந்தது. நேர போன உடனே அந்த படுவாய் போய் எனக்கு ஊத்தி கொடுத்தான். வசமா மாட்டிக்கிட்டான், கண்டபடி பேசினேன். அவன் சீரியஸா எடுத்துக்கிட்ட? எங்க சீரியஸா எடுக்கிறது, அவனும் தானே குடிச்சிருந்தா. குடிகாரம் பேச்சு பொழுது முடிஞ்சா போச்சுன்னு பழமொழி இருக்க, அத மாதிரி இந்த குடியில ஒரு நன்மையும் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, குடியினால ஏற்படும் நன்மைகளின் பட்டியலை பத்தி அப்பா எடுத்து விட போறாரு என்னைக்கு? முதுகலும் பெருதுக்குன்னா முன்னால வந்து நின்று பேசுற அயோக்கிய பயமவனே, குடிகார பயமவனே, வேலையிட்டு இல்ல சோம்பேறி பயமவனே. அவனை திட்டுறீங்க சரி, பயமானே பயமானே உங்களையும் சேர்த்து திட்டிக்கிறீங்களே. அது தண்ணி இல்லாத குத்தா, தண்ணி போட்டா தனியா திட்டுவேன், இல்லைன்னா பயமா இருக்குது. இந்த துளசி தீர்த்தத்தை அது கொஞ்சம் விட சுறுசுறுப்பா இருக்கும். சரி, அந்த பாட்டில குடு. வண்ணமா குடேண்டா குடேண்டா குடேண்டா. இது என்ன குறையுது? நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். நீ அம்மா பின்னாலே ஒட்டிக்க. வர்றேன்டா வர்றேன், போட்டு வர. அம்மா அம்மா, கேட்டியம்மா என்ன சொல்லிட்டு போறாரு? கேட்டியா, நான் பின்னாலே ஒட்டிக்கிறேனா? அடாடாடாடா, ஊதுபத்தி வாசனையும் சாம்பிராணி வாசனையும் மணக்க மணக்க இந்த வீட்டை கோவிலா மாத்தி வச்சிருக்கியே. அவன் மேல அன்பா இருக்கிறது அந்த குடிகார அப்பனுக்கு பிடிக்கலாமா? அவர் அதுக்காக வர சொல்லிட்டு போறாரு. வேலை வெட்டி இல்லாம என் பின்னாலேயே சுத்திரி ஏன் கோவித்துக்கிறாரு? நான் மட்டும் சுதந்திரம் இருக்கேன் ஆசைப்படுறேன். நம்ம ஃபேக்டரியிலே ஒரு வேலை போட்டு கொடுங்க. வேண்டாண்டா, பாட்னர் தப்பா நினைச்சுக்கோன்னு அப்பதான் சொன்னாரு. அதான் வேலை தேடிட்டு இருக்கேன். என்னமோ, உனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு தான் நீ கேட்கற போதெல்லாம் நான் படம் தரேன். சரி, சீக்கிரமா ஒரு வேலை தேடிக்கிறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி நீ காலத்து கடைக்கு புரியும்? அதுக்குதான் நான் அழைச்சிட்டு இருக்கேன். இப்ப கூட வேலை விஷயமா தான் ஒருத்தரை பார்க்க போகணும். அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஏன், ஃபீஸ் கொடுத்துதான் அவரை பாக்கணுமா? நோனோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. அம்மா, நான் பார்க்க போற ஆபீஸர் பெரிய ஆளு, அவரை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அங்க எங்க கூட்டிட்டு போய் குஷிப்படுத்தினா என் எதிர்காலத்துக்கு நல்லது. அதான் என்னமோப்பா, இந்த பழக்கம் எல்லாம் உன்ன நல்ல வழி கொண்டாந்தான் சரி. வா தரேன்.
என்ன நாலு பேருக்கு தெரியணுமா? சீக்கிரமா ஏறி தொலைங்கள. மாரி எங்க இவங்களை இறக்கி விடணும்? எங்க ஏத்தனையோ அங்கேயே இறக்கி விடு. என்னடா பேய் மாதிரி ஓடியாற? டேய் விதிரா, விதி பதுங்கிறது ஒதுங்கிறது மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்றது இதெல்லாம் என் தொழில் ரகசியம்டா. அப்பா அது இருக்கட்டும், இன்னைக்கு புதுசா ஒண்ணு வேணுமே. யார் இருக்கா? நான் இருக்கேன்ல. துத்து, நான் இருக்கும் போது நீ ஏன்டா கவலைப்படுற? புத்தம் புதுசு, ஷோரூமை விட்டு வண்டி இன்னும் ரூட்ல இறங்கவே இல்லை. அப்படியா? யாரு? இன்னைக்கு சாயங்காலம் கிளப்ல. கோயில் சொத்துமா கேட்டு? நான் சும்மா தான் எடுத்தேன், உனக்கு தான் கண்ணு தெரியாது. நான் எடுத்தேன்னு எப்படி தெரிஞ்சது? பார்வை தான் பருப்பு இருக்கே தவிர உணர்ச்சி போகலேம்மா. வெளியில என்ன நடக்குதோ அதை பகவான் நெஞ்சுக்குள்ளே படமாக்கி காட்டுறான். இந்தா திருடாதே. ஏன் கண்ணம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, உன் கையாலேயே மாலை கட்டி அம்மனுக்கு போடலான்னு வந்தியா? ஆமாக்கா, எனக்குன்னு அப்பா மட்டும் வேண்டிட்டே இருந்தா, ஏன் இந்த பொண்ணு மட்டும் வரலன்னு அம்மா கோவிச்சுக்க மாட்டாளா? வாரத்துல வருனா பெருசா ஒரு மாலை கட்டி போட்டுட்டா சீக்கிரமா உன் கழுத்துல மாலை விழும். அப்படித்தானே? போங்கக்கா, ஏழைக்கும் ராஜா ஆகணும்னு ஆசை இருக்கும், மேய்க்கும் கல்யாணம் ஆகணும்னு ஆசை இருக்காதா? ஆமா, விடாம நீங்களும் தான் கோயிலுக்கு வரே, உங்க கல்யாணம் எப்போ? இந்த ரெண்டு பேர்ல ஒரு வெண்ண தொடு பாக்கல. அடி தக்க, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாப்பிள்ளதான். சத்தியமா சொல்றேன் கண்ணம்மா, உன் குறைய சொல்லி உன்னை யாரும் கட்டிக்க முன் வரலன்னா, நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறேனோ அவர் காலில் விழுந்து கெஞ்சியாவது உன்னையும் கட்டிக்க சொல்லுவேன். மாலையில நாலஞ்சு பூவ கோக்கலாம், வாழ்க்கையில அது முடியும் நினைக்கிறளா? ஏமா இந்த மாலை என்ன இல்ல? இல்லம்மா இது விக்கிற மாலை இல்ல. மனசுல ஆயிரம் குறை வச்சிருக்கேன், அம்மனுக்கு அழகா ஒரு மாலை வாங்கி போடணும்னு ஆசை, மறந்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ நீங்க மாலை கட்டிருக்கீங்க, பரவாயில்ல நான் வெளியே வாங்கிக்கிறேன். இல்லைங்கம்மா இல்லங்க, இதுக்கு விலை உங்க பிரார்த்தனை தான் இதுக்கு விலை. எடுத்துட்டு போங்க. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, அர்ச்சனையை முடிச்சிட்டு பிரசாதத்தோட வர்றேன். நீ ஆசையா கட்டின மாலையே அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டேனேனு வருத்தப்படுறியா? எதுக்கு வருத்தப்படணும்? மாலையை தான் அந்த அம்மா போட போறாங்க, அது கட்டின புண்ணிய நேக்கு இருக்கே. தீபாரதம் நடக்க போகுது, வா போற. கோயிலே திருட்டா, உன்ன மாதிரி ஆளுங்களால தான் கோயிலோட பரிசுத்தமா கெட்டு போகுது. போங்க. சத்தம் போட்டு திருடனை புடிச்சு கொடுத்துருக்க வேண்டியதானே. கடவுளே அவனை பார்த்துட்டு இருக்கும்போது கான்ஸ்டேபிள் கிட்ட இருந்து வேற அடி வாங்கி கொடுக்கணுமாமா. உன் பேர் என்னம்மா? லட்சுமி. ரொம்ப பேருக்கு இந்த பேரை வைப்பாங்க, அமையறதில்லை. ஆனா உனக்கு இந்த பேர் ரொம்ப பொருத்தம்மா. நான் போயிட்டு வரேம்மா. நிலுமா. மகராசியா இருமா, ஒன்னாலதானே இந்த பூ கூட எனக்கு திரும்பவும் கிடைச்சது. இந்தாமா இதை என் அன்பளிப்பா வச்சுக்க. வேண்டாமா, நல்ல சொத்து அதுதான் உங்க கையை விட்டு போகல. எனக்கு இதுக்கு சன்மானம்,
நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்களே அதுவே போதும். என்னமோ தெரியல லட்சுமி, உன்ன பிரிய எனக்கு மனசே வர மாட்டேங்குது. மாமா உன்ன கொண்டு போய் வீட்டுல விட்டு போறேன். பரவாயில்லம்மா நீங்க புறப்படுங்க. நடந்துதான் போகணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கான். எனக்கு இதுக்கு கார் யாரு? மாதா மாரி. அடடே வாப்பா உட்காரு. என்ன சீக்கிரமா எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்க. அம்மா என்ன திடீர்னு வந்திருக்க? அதிர்ஷ்டம் திடீர்னு தானே வரும். ரவி உள்ள வாப்பா. யார் இருங்க? இவருதான் வருகிற மாப்பிள்ள. கூப்பிட்டுங்கப்பா. வணக்கம். வணக்கம் தம்பி உட்காருங்க. मुखनी कल्याण तपिल ओम पेर के यंबेर का और आर्थने पढ़ने दा वन पेरे इन्ना दा ये ना के पूरन अतिरिक्त अपड़िया यामा वन के नींगा भाई इधर पुण्य बिटा नेहर डिया कर देते अगर नासुक अपड़ी तरे आते दे तेरी जी को बुड़ी लिया अपन नल्ला नाल पाते कल्याण से क्या पढ़ पढ़ने लगा मैं आए दिगे वंदर अपने तल अड़क्रे मनस अग्नि ताय के मुड़ी लिए जोलसी रात को पहर देना ये पुरी मागने पड़ी चाहे हमको पहला ता उंगल को मनसु कोलतो साफ़ देना साफ़ टम्मा जनता मरीन ना मारी यं कामले ये मरीन बुड़गा पा दैव नागपूर्णमी अम्मा ताई परमेश्वरी इदान कापाद Bye.
ये
எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண் பார்வையை கெடுத்துட்டாலும் மற்ற இடமெல்லாம் கண்படும்படியாகவே ஆண்டவன் படைக்கிறான். ஏமாத்திட்டு போக சொல்லியா? நீ எங்க வராம போயிடுவியோன்னு நினைச்சேன். வாமா பாத்தியா,
கொல்லை எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குமா. உட்காருமா? எங்க போற? வெளக்கில என்ன சின்ன பத்தி? அந்த பக்கத்துல இருக்கு பாரு கிண்ணத்துல எடுத்து வச்சு. இதெல்லாம் பார்க்காம காளி எங்க போனா? காளி பாமா. யாருமா அது? லக்ஷ்மின்னு பேரு. நாங்க கோவில்ல அடிக்கடி சந்திப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பாரு வந்தது வராதுமோ என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு. உனக்கு மருமக மாதிரி உரிமையோட விளக்கேற்றி இருக்கிறா. லக்ஷ்மி இதுதான் என் பிள்ளை, பேரு ரவி. வணக்கம். ஏமா உங்க பிள்ளை ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு பிள்ளை இருக்க. வீட்டுலதான் சூறப்புலி, பொண்ணுங்களை பார்த்தா தலையை டபக்குன்னு தொங்க போட்டுருவான். இப்படி ஒரு பிள்ளைய பெறதுக்கு நீங்க குடுத்து வச்சிருக்கோம். இந்த காலத்து வாலிபர்கள் மாதிரி இல்லாம அடக்கமான பிள்ளையாவே பெற்றிருக்கீங்க. ஒரு கோபிகா சரியில்ல, இந்த பக்கம் விநாயகர், அந்த பக்கம் முருகர். என்ன மேல செட்டு இல்லாத ஒரு கொலு ஒரு கொலுவா? உன் வீட்டுல கொலு வைக்கும் போது நீ எல்லாத்தையும் வச்சுக்க. எனக்கும் ஒரு நாளைக்கு மூதுவான். என்னடா சங்க? ஆமா இவர் பெரிய மகாவிஷ்ணு, எனக்கு சங்கூத போறாரு. இந்த என்னுடைய பிரசன்டேஷன் இதையா? நீயே ஒரு கொழுகொழு பொம்மை தான். ஒன்ன வேணா தூக்கி கொழுவில் கிட்டுமா? விளையாடு வேண்டாங்க. இந்த மாதிரி பால் உணர்ச்சியை தூண்டக்கூடிய பொம்மையெல்லாம் கொழுவில் வைக்கக்கூடாது. தப்பு. எது தப்பு? பால் உணர்ச்சி தப்புன்னா நீ கல்யாணம் பண்ணிக்காம இருந்துருவியா? குழந்தை பெத்துக்காம இருந்துருவியா? உன்ன மாதிரி பத்தாம் பசலைகள் இருக்கிற வரைக்கும் நாடு உருப்பட்டா மாதிரி தான். சரி உங்க இஷ்டம் போல வச்சுருங்க. திருஷ்டி பரிகாரமா இருந்துட்டு போட்டோம். என்ன திருஷ்டி பரிகாரமா? என்ன திருஷ்டி பரிகாரம் சொல்லுவா? அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்ன நீ இருந்தாலும் திருஷ்டி பரிகாரம் சொல்றது ரொம்ப தப்பு. நானா இருந்தா வாய முடி சும்மா இருக்க மாட்டேன். என்ன இது? என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இங்க வர சொன்னீங்களா? என்ன நடந்தது? என்ன சொல்ற? நான் சொல்றேன்மா, இந்த மாதிரி பொம்மை கொலுவில வைக்க கூடாது, தப்புன்னு சொன்னேன். ஆனா இதுதானா வாணி? அத சொல்லத்துக்கு இவ யாரு? அவ சொல்றதும் வாஸ்தவம் தானம்மா. ஓஹோ இப்பதான் எனக்கு புரியுது. உங்க தைரியத்தை தான் அவ இப்படி எல்லாம் பேசுறா. உங்களை மதிச்சு இந்த வீட்டுக்கு வந்ததே என்னோட தப்பு. கிரேட் பெஸ்ட். வர்ற வாணி போட்டு விடுமா. பாயோட குணம் நமக்கு தெரியாதுன்னு கோவில் பக்கத்துலதான் இருக்கு. நீ தனியா போவியா கூட வேலைக்காரியா இருக்கட்டுமா? ரெண்டு பேருக்கும் ஆபத்து. நான் தனியாவே போயிடுவேன்மா. இவ்வளவு தூரம் சொல்லி நீ முகத்தை உம்முன்னு வச்சிருந்த, அப்புறம் எனக்கு பெரிய இது வந்துரும். ஆமா எது வந்துரும்? அதான் இதுதான். அங்க அவ பேசுறச்சு எனக்காக ஒரு வார்த்தை பறிஞ்சு பேச உங்களால முடியல. பெருசா சமாதானம் பண்ண வந்துட்டீங்களாக்கோ. ஐயோ அங்க நான் ஏதாவது பேசிருந்தா அம்மா கோச்சுக்குவாங்கல்ல. அதான் பேசாம இருந்த. அப்புறம் தெரியுமா உனக்கு, அந்த பொண்ணு வெளியில வந்த உடனே சும்மா லெப்டும் ரைட்டும் புடி 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 புடின்னு புடிச்சிட்டனே. நீங்க 1000 சொன்னாலும் சரி, என்னை இன்சல்ட் பண்ணவள நான் பழி வாங்காம விட மாட்டேன். அந்த வேலையெல்லாம் உனக்கு எதுக்கு? பேசாம என்கிட்ட விடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா உங்க அப்பா இங்க போயிட்டாரு. இப்ப எதுக்கு அவரு? இல்ல நாம இப்படி நெருக்கமா இருக்கிற நேரத்துல அவரு வந்து. ஐயா பயப்படாதீங்க, அடுத்த வாரம் நாங்க ஃபாரின் போறோம்ல, அந்த ஏற்பாடுகளை கவனிக்க அவர் வெளியே போயிருக்காரு. ஆமாடா ரொம்ப நல்லதா போச்சு. இந்த மாதிரி
உன்கிட்ட சில நுணுக்கமான விஷயங்களை சொல்ல நினைச்சேன். வா போல. அவசரப்படாதீங்க, ஒரே முள்ளு பாருங்க. காதல் பாதம்னா கண்ணு முள்ளு நிறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடு. வாய எப்படி? ஆமா, எப்பவுமே இப்படி வெறும் லவ்லயே இருந்தா இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இந்த பருவாணி, வாழ்க்கையில இப்படியே காதலிச்சுட்டு இருந்தோம்னா வயசாகிறதே தெரியாது. கல்யாணம் பண்ணிட்டோம், அப்புறம் லவ்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியதான். அப்போ எனக்குமே எனக்கு கல்யாணமே நடக்காதா? உடனே கோச்சிக்கிற பத்தியா? இந்த பாரு, நம்ம ரெண்டு பேருடைய அப்பாவும் வியாபாரத்துல பார்ட்னரா இருக்காங்க. நாம ரெண்டு பேரும் வாழ்க்கையில பார்ட்னர் ஆகிறதுக்கு அவங்க என்ன வேண்டாம்னு சொல்ல போறாங்க. நோனோ, ஏன்னா தொடக்கூடாத? இதெல்லாம் அதுக்கு பிறகுதான். எதுக்கு பிறகுதான்? அதுக்கு பிறகுதான் எது? எதற்கு மேலும் நான் விளக்க தேவையோ? கொஞ்ச காலம் நீ பொறு பொறு பொறு. அதுக்கு பிறகுதான் அது? எதுக்கு பிறகுதான் எது? எதற்கு மேலும் நான் விளக்க தேவையோ? கொஞ்ச காலம் நீ பொறு பொறு பொறு. இல்லை ஆரூடம் கேட்கட்டுமா? அடி பொன்னார நேரம் இது, நான் சொல்லாமல் யார் சொல்வது? அதுக்கு பிறகுதான் அது. எதுக்கு பிறகுதான் எது? எதுக்கு மேலும் நான் விளக்க தேவையோ? கொஞ்ச காலம் நீ பொறு பொறு பொறு. ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு துளசி செடி கூட இருந்திருந்தா ரொம்ப லட்சுமிகரமா இருந்திருக்கும். அதான் லட்சுமிகரமா நீங்க இருக்கீங்களே. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ரொம்ப நல்லா பேசுவேன். அம்மாவுக்கு முன்னாலதான் கொஞ்சம் அடக்கம். தனியா வந்துட்டேன், ரொம்ப துணிச்சல் தான். நான் நினைச்ச மாதிரி நீங்க பயந்த சுபாவம் உள்ளவர் இல்ல. அங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். வாலிப பருவம் இருக்க, அது வெள்ள மாதிரி. அதுக்கு பயம் உண்டோ?
இப்ப உங்களை பாக்குறப்ப அப்படியே அள்ளி அணைச்சிக்கணும் போல் இருக்கு. இல்ல, மனசுல தப்பான எண்ணங்களை வச்சுக்கிட்டு வெளியில எப்படி தேனா பேச முடியும்னு நினைக்கிறேன். அப்போ என் பேச்சுல விஷம் இருக்கா? விஷம் இல்ல, விஷமமா இருக்கு. அது வயசு கோளாறு. இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. உங்க அம்மா தம் புள்ள ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள ஏமாத்தாதீங்க. என் கண்ணுல பட்ட எந்த பொண்ணும் எனக்கு கிடைக்காம போனது இல்லை. என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுற ஒண்ணு அவ்வளவு சுலபமா விட மாட்டேன். அப்போ நம்ம நாட்டுலதான் தாலியில் ஒரு லைசன்ஸ் இருக்கேன். அந்த தாலியை கட்டி உன்னை தாரமாக்கி அப்புறம் உன் வாழ்க்கைய பாழாக்கிறேன் பாரு. உங்களையும் கூட அழைச்சிட்டு போகலான்னு தான் நான் சொன்னேன். ஆனா அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. அவர் சொன்னது 10% கரெக்ட். என்ன இருந்தாலும் அனுபவப்பட்டவர் இல்லையா? நாம ரெண்டு பேரும் தனியா போனதா அங்க உள்ளதை அணுவா ரசிக்க முடியும். அதனாலதான் அப்படி சொல்லியிருக்காரு. அப்ப சரி, நான் முதல்ல போய் நீங்க எதை எதை ரசிக்கணும்னு ஒரு சாம்பிள் பார்த்துட்டு. ஓகே, அதோட உன் பயத்தை போக்குற மாத்திரைகள் அங்க நிறைய கிடைக்குமா? மறக்காம வாங்கிட்டு வந்துரு. என்ன மாத்திரை? எதுக்கு? ஒண்ணு தெரியாத மாதிரி கேட்டீ. அதா கொஞ்ச நாளைக்கு குழந்தை பயம் இல்லாம இருக்கலாமே. ரொம்ப மோசம். வாணி வாணி, ரொம்ப நாளைக்கு பிரிஞ்சிருக்க போற. உன் ஞாபகார்த்தமா ஒன்னே ஒண்ணு கொடுத்துட்டு போயே. என்ன வேணும்? கன்னத்தில் உன்னே ஒண்ணு கடனாக தாடா. வாட்? கடனாகா? உடனே திருப்பி கொடுத்துறேன். என்ன அதெல்லாம்? மேரேஜுக்கு அப்புறம். சோ, மேரேஜ் தான் பே செலவுல முடிஞ்சு போச்சே. இன்னும் அப்பதான் பெட்டிய மூட முடியும். ஆரிய கேட்டா அனுவே, நீங்க போனீங்க? ஆமா, நீங்க இந்த பக்கம் வர்றீங்க, நான் இந்த பக்கம் வர்றேன். என்ன டைமிங் பாத்தீங்களா? ஏமா, நீ என்ன வரல? ஏன்பா அங்கிள்? எங்கப்பா அங்கிள்? விஸ்கில மிங்கிள் ஆயிட்டாரு. ரெண்டு பேங்க் போனோம்னா பிளாட். என்ன வழி அனுப்பலாம்னு சொல்லிட்டு அவரு படுத்துட்டாரு. நீங்க போறப்பா ஒரு கை தாங்களா பிடிச்சு கொண்டு போய் வீட்டுல சேர்த்துருங்க. சே 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 சே, எங்க அப்பா கூட இதே தொலையா போச்சு. உங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு ஏர்போர்ட் வரலான் இருந்தேன். இவர் இப்படி பண்ணிட்டாரு பாத்தீங்களா? எனக்கு சென்ட் ஆஃப் கொடுக்க நீங்க ஏர்போர்ட்க்கு வரதா இருந்தீங்களா? என்ன படி, என்ன படி, சீக்கிரம் பேசிட்டு அனுப்ப. சரி மாமா. சரி மாமா. இங்கேயே பார்த்துட்டேன்.
உங்க தாத்தாவுக்கு நாங்க எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் பிரதி நான் வரமா? இதே ஊர்ல வாடகை வீட்டுல குடி இருக்காருங்க. அப்படியா? அவருக்கா இந்த நிலைமை? பெரிய எஸ்டேட்டுக்கே சொந்தக்காரராச்சு அவரு. நாம ரெண்டு பேரும் இந்த நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கே அவர் தானங்க காரணம். இப்ப அவருக்கு நாம ஏதாவது செய்தாகணும். என்ன செய்யலாம் நினைக்கிற நீ? அவருக்கு லக்ஷ்மின்னு ஒரு பேத்தி கல்யாண வயசுல இருக்கா. அப்ப ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இனிமே மாப்பிளைய பாக்கணுமாக்கும். மாப்பிளையும் பாத்துட்டியா? நீ ராக்கெட் வேகத்துலதான் போய்கிட்டு இருக்க. மாப்பிளை யாரு? நம்ம ரவிதான். ரவியா? இதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். ரவிக்கு வாணி, வாணிக்கு ரவின்னு எப்போ முடிவு செஞ்ச விஷயம். நீங்க முடிவு செஞ்சா ரவி இதுக்கு சம்மதிக்க வேண்டாமா? அவன் எப்படி சம்மதிக்கிறது? சரி, நீ வாணிய கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? அப்பா, இதுல எனக்குன்னு விருப்பம் இருப்பே கிடையாது. அம்மா பார்த்து யாருக்கு இடத்துல தாலி கட்ட சொன்னாலும் ஐ அம் ரெடி. ஒட்டாரத்து கழுத்து காமிச்சா அதை நீக்க முடியாது. அது சம்மதிக்கணுமே. மண் குதிரையை நம்பி என் பார்ட்னருக்கு வாக்கு கொடுத்தனே. என் புத்திய எதாவது அடிச்சுக்கிட்டாலும் வீட்டுக்கு வெளியே நடக்கட்டும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு என்னமோ மார்ஜின் விட்டுட்டு போறாரு. அப்போ இன்னும் ஒரு வாரத்துக்கு உனக்கு கல்யாணமே நடக்காத? மாறி சோமாரின்னு கூப்பிடுறதுக்கு வெக்கப்பட்டுதானே மாறின்னு நீங்க பண்ண கிடைச்சுக்கிட்டேன். அப்பா மாறி, என் புருஷனுக்கு ஊர்த்தி கொடுத்தே கெடுத்தேன். ஒத்துக்கிறேன். என் பிள்ளைய வெளியே கூட்டிட்டு போயே கெடுத்தேன். ஒத்துக்கிறேன். என் புருஷ மனச மாத்தி இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது சம்மதிக்க வச்சிருப்பா. ஒத்துக்கிறேன். உன் வாழ்க்கையில இந்த ஒரு நல்ல காரியத்தையாவது செய்ய. ஒத்துக்கிறேன். உங்க வாயை திறந்து நல்ல காரியம் செய்யற நீங்களே கேட்டுட்டீங்க. நீங்க கவலை விடுங்க, ரவி லட்சுமி கல்யாணம் நடக்கத்தான் போகுது. நீங்க பார்க்கத்தான் போறீங்க. டே, நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணுவேன், உங்க அப்புறம் நான் பாத்துக்கிறேன். ரவி இவன் எது வேணாலும் செய்வான், ஆனா இத செய்வானான்னுதான். அம்மா, அவ சொன்னா செஞ்சிடுவாமா? செய்யட்டும், செய்யட்டும். என்னங்க போன வேகத்துல திரும்பி வந்துட்டீங்க? உன்னை பாக்கணுங்கிற ஆசைதான். ஏன் அப்படி அறிவு கட்ட வேலை? நான் அதிர்ச்சியோட வந்திருக்கிறேன். என்ன அதிர்ச்சி? நம்ம ரவிக்கு தான் வாணிய கட்டி வைக்கணும்னு நான் சொன்னேன்ல. ஆமா, உங்க முடிவை மாத்திக்கிட்டீங்களா? மாறி சொன்னானா? மாறி ஆவது பூரி ஆவது, பல பேர் மாறி மாறி என்கிட்ட சொன்னாங்க. நம்ம அக்கௌண்டன்ட் ஐயங்கார் இல்ல, ஜோசியத்துல சூர புலி, அவர் சொன்னாரு சுந்தரம் பயலோட வியாபாரத்துல சம்பந்தம் வச்சுக்க, ஆனா சம்பந்தி ஆயிடாது. அப்படி சம்பந்தி ஆன அடுத்த வருஷமே ஆக்சிடென்ட்ல நீ செத்து போவேன்னு சொன்னாரு. நான் சாகவா? என்னங்க நீங்க? நல்ல வேலை என் தாலி தப்பிச்சது. நான் தான் உடனடியா ஜோசியத்தை நம்ப மாட்டேனே. என்னங்க நீங்க ஜோசியத்தை நம்பலன்னா எப்படிங்க? அதை விட நம்புற மாதிரி ஒரு செய்தி வந்ததுடி. என்னது? என்ன சுந்தரவன் நினைச்சுக்கிட்டு ஒரு வெள்ளக்கார பையன் எனக்கு போன் பண்ணான். அவன் என்ன சொன்னான்னா, வாணி சிபாரிசுல தான் உங்க வியாபாரத்துக்கே பண உதவி பண்றேன்னு சொல்றான். அடப்பாவி, அப்படின்னா வாணிக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குங்கிற? பொண்ணை தள்ளி விட்டுட்டு பிசினஸ் பிடிக்கலாம்னு பாக்குறான் அந்த சுந்தரம் பையன். நான் விடுவனா? போனா போகட்டுங்க. பாவம், வாணி ரொம்ப நல்ல பொண்ணு, நம்ம ரவிய வாணிக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. ராமையாவுள்ள பேத்திக்குத்தான் நம்ம ரவி அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் நிச்சயம். என்னங்க என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இது வரைக்கும் கேட்டது போதும், இனிமே கேட்க மாட்டேன். என்னங்க? ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க, நீ அதை அப்படியே பண்ணிட்டியே. மாறி, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்னம்மா, என்னம்மா கல்யாண பத்திரிகை? யாருக்கு கல்யாணம்? உன் சிரேதி லட்சுமிக்கு. பையன் யாரு தெரியுமா? சிங்காரம் பிள்ளை பையனும், ரவின்னு பேரு. பெரிய இடம். பந்து மித்திர சகித வந்திருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு லட்சுமி அனுப்பியிருக்காமா பத்திரிகை எனக்கு. நீ உயிரோட இருந்தா உனக்கும் ஒரு கல்யாணத்தை செஞ்சு கண்குளிர பாத்துருப்பேனம்மா. என்ன கர்மம் பண்ண வச்சுட்டியம்மா? நீ என்ன கர்மம் பண்ண வச்சுட்டீங்க?
அழக எரித்து பார்க்க வேண்டிய அற்புதமான இரவு. இந்த இரவு எனக்கும் உனக்கும் தான் வந்து சேரும்னு நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன். நான் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு நீ நினைச்சிருக்கவே மாட்டல்ல. கணக்கு போட்டதும் வார்த்தம் தான். அந்த கணக்க இன்னையோட நான் தீக்கணும்னு நினைச்சதும் வார்த்தம் தான். கூட்டி கழிச்சு பார்த்ததுல உங்ககிட்ட நான் வசூல் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. லட்சுமி, நவராத்திரியில் ஆரம்பிச்ச முன்னுரை இந்த முதல் ராத்திரியில முடிவுரையாக போகுது. இந்த முடிவுரையும் சுபத்துக்கு தானே நடக்குது. சுபமோ இல்லையோ என்ன பொறுத்த வரைக்கும் சுகந்தான் லட்சியம். அன்னைக்கு என்ன அவமானப்படுத்திட்டு போனியே, அதுக்கு நிச்சயம் உனக்கு தண்டனை கொடுக்கத்தான் போறேன். எப்ப நீங்க கல்யாணங்கிற விலங்க போட்டுட்டீங்களோ நான் கைதிதானே. நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கறேன். நான் கொடுக்க போற தண்டனையில நீ என்னென்ன அனுபவிக்க போற தெரியுமா? முதல் பார்வை, முதல் அனுபவம். நீங்க தரப்போறது என்ன, நான் பெறப்போறது என்ன, இனிமே தானே எனக்கு தெரியும். என்ன, என் விளக்கு அணைச்சிட்டேன்னு பாக்குறியா? இருக்குல தான் உத்தெடுக்கிறோம். இப்போ உனக்காக நான் எத்தனை நாள் காத்து கிடந்திருக்கேன். நூத்தி
பயப்படாதீங்க, நான் உங்களை கட்டியமா பிடிச்சுப்பேன். உட்காருங்க. அம்மா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த குருட்டு பொண்ணு இந்த இடத்துல உட்கார்ந்தா மாலை கட்டுவான். எந்த படுபாவியோ அந்த பொண்ணை கெடுத்துட்டான். எங்க அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஏன் அழறீங்க? தெரிஞ்சதா? பொண்ணு போனதுல இருந்து அந்த ஐயருக்கு கையே போச்சு. எனக்கு தான் கை போச்சு. எனக்கு அர்ச்சனை முடிஞ்சு போச்சு. நான் வீட்டுக்கு போறேன். நான் மேல நாட போயிருக்கிறப்ப அவசர அவசரமா பையனை கல்யாணம் பண்ணிருப்பேன். நான் பட்ட நன்றி கடனுக்காக அந்த கல்யாணத்தை நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சுடா. அப்ப அன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல சத்தியம் பண்ணியா என் பொண்ணுக்கு நான் பையன் அந்த சத்தியம் என்னடாச்சு? நான் தான் ராத்திரி ராத்திரி சத்தியம் பண்ணுவேன். குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. கரெக்ட். டேய், நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் ஆண்டவனா பார்த்து மகனுக்கு ரெண்டு கையை விளங்காம செஞ்சிருக்கா. ஐயோ, நீ இப்படி கொடுமையா பேசுறீங்க? ஏம்மா, நீங்க என் மகனுக்கு செஞ்ச கொடுமை எவ்வளவு வாயில பெருசு? மா, உலகத்துல ஒரு பையனை விட்டா என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளையா கிடைக்க மாட்டானா? ஏதோ ஒரு கர்த்தசிக்கு தானமா இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கர்த்தசி பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு நவராத்திரி விழாவில அந்த திமிர் பிடிச்சவளை இந்த அம்மா சப்போர்ட் பண்ணி பேசுறப்பவே எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது நடக்கும்னு. அம்மா வாணி, எந்த சூழ்நிலையில இந்த கல்யாணம் நடந்ததுன்னு இவர் இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க எங்க பேர்ல கோவப்பட்டா நாங்க என்னமா செய்ய முடியும்? நீங்க ஒண்ணு செய்ய முடியாது, ஆனா நான் நினைச்சா எதையும் செய்ய முடியும். சிங்காரம், என்ன பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல வாழ்ந்தலாம் நினைக்கிறியா? நான் யாருன்றத என்ன கொஞ்ச நாள்ல காட்டுறேன் பாருங்க. இந்த பாவிக வீட்டுல நிக்கிறதே பாவம் பாவடமா? சுந்தரம், சுந்தரம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. என்ன சொன்ன? நீ சொல்றத நான் கேட்கணுமா? கோடிகார பயல எடுத்துக்கமா. என்னமா இனியாருமா இந்த வீட்டுல புதுமுகம்? பார்த்தாலே தெரியல, இந்த வீட்டை வழங்க வைக்க வந்திருக்கிற வரலட்சுமி. வந்த உடனே புருஷன் கைய விளங்க வச்சாச்சு. இந்த தரிதிரன் கையால வாங்கி குங்குமம் வச்சுட்டா நானும் விளங்காம போக வேண்டியதுதான். செல்வமும் தரித்திரம் எந்த இடத்துலயும் நிரந்தரமா இருந்ததுல்ல. பாத்தியாமா, ஏழ குசும்பும்பாங்கள, அது இதுதான். பெரிய இடத்துக்கு மருமகள வந்துட்டு திமர்ல பேசுறியா? உன்னை இறக்கிய காமிக்கிறேன். என்ன பேசுறீங்க? இவனாலதான் எனக்கு தலை முடிவு. அவன் எப்படி எல்லாம் பேசிட்டு போறா பாத்தியா? ஆமா, அவன் பெரிய யோகிய, பேசிட்டு போயிட்டான். பேசாம இருப்பீங்களா? நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்ததுனால தான் எல்லாமே கெட்டு போச்சுன்னு மாமாவும் திட்டுறாரு, ஊர்ல இருக்கவங்கள பேசுறாங்க. நான் அப்படி நினைக்கலம்மா. உங்க மாமா கூட வேதனையில தான் அப்படி சொல்றாரே தவிர வேற ஒண்ணும் இல்ல. உண்மையில தாண்டி சொல்றேன், இவதான் என் பையனுக்கு ஏமே. இவனால என் கௌரவம், அந்தஸ்து, மானம், மரியாதை எல்லாமே போச்சு. கடைசியா என் வியாபாரம் போய் நடுத்தரவு நிக்க வேண்டிய நிலைமை வந்துரு போல. முதல்ல இவளை வீட்டை விட்டு விரட்டிட்டு அந்த பாணியை நம்ம பையனு கல்யாணம் பண்ணி வச்சாதான் நம்ம குடும்பம் உருப்படும். அப்பா, ஒரு நாள் நான் சம்மதிக்க மாட்டேன். ரவி! ஆமாப்பா, ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு தான் பலன் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னும் என்ன பாவத்தை வைக்காதீங்க. இந்த ரவி உங்க பிள்ளை இல்ல, நீங்க பெத்த பிள்ளை ரவி. செத்துட்டான். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இல்ல லட்சுமி, சொல்ல வேண்டியது சொல்லித்தான் தீரணும். அம்மா, வேற கல்யாணங்கிற பேச்ச இன்னையோட விட்டுருங்க. எனக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் கொள்ளி வைக்கிறது ஒண்ணுதான். கொள்ளி வைக்கணுமா? அவன் எனக்கு கொள்ளி வைப்பான் நினைத்தேன்.
எதுக்காக நான் இப்படி எல்லாம் பேசுறேன்? ஜானகி, நான் குடிச்சிருந்த நேரத்துல எதிலையோ கையெழுத்த போட்டுட்டேன். அதை வந்துகிட்டு அந்த குத்தர போய் என்னென்ன செய்வானோடு எனக்கு பயமா இருக்கு. ஜானகி, நீ ஒண்ணு கவலைப்படாது, இப்பவே போறேன், அவரை போய் சமாதானம் பண்ணிட்டு வரேன். சிங்காரம், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மத, அவளுக்கு எது நேர்ந்தாலும் என்னால தாங்க முடியாதவனு நல்லா தெரியுமில்ல. அதுக்காக கட்டின தாலி அவுக்க முடியுமா சுந்தரம்? அப்ப எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மட்டும் மறுக்க முடியுமாடா? அந்த வாக்குறுதி அழிச்சிட முடியுமா? சாம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சிருச்சு. ஓஹோ, பாதிக்கப்பட்டது தெய்வம் இல்லடா, என் மகனோட வாழ்க்கை, என் குடும்பத்தோட மானம் மரியாதை அந்தஸ்து எல்லாம் பாதிச்சு போச்சுடா. நீ அடிக்கடி சொல்லுவிய நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கணும்னு, அதையே இப்ப நான் சொல்றேன். படிச்சு காட்டுமா. இந்த பத்திரத்துல சட்டப்படி உங்களுக்கும் இந்த பிசினஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துருக்கீங்க. அநியாயம், மோசடி, என் குடி போதைய பயன்படுத்தி என் குடியவே சும்மா விடாத. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வேணா பாக்குறேன், அங்க அந்த கடல் எல்லாம் நடக்காதுடா. இந்த கையெழுத்து பேசுவாவி, வெளிய போட, இனிமே இங்க நின்னு பேசிக்கிறதுனா உங்க மரியாதை கிடைக்காது. ஊருக்கா விட்டு வெளியே நின்னு பேசினா மரியாதை இல்லதான். நான் வர்றேன். இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டு நின்னுட்டா உனக்கு விளக்கம் தெரியணும்ல? விளக்கத்தோ உங்க வீட்டிலயே சொல்லிட்டீங்களே. அங்கதான் நீ எதையுமே காது கொடுத்து கேட்கலையே. எதுக்காக காது கொடுக்கணும்? காட்சியத்தான் கண்ணால பார்த்தேனே. பொம்மை கொதுவுக்கு வந்தவ என்ன பொம்மை ஆக்கிட்டு உங்க பொண்டாட்டியா நின்னானே? மன்னிக்கணும், அவளை பொம்மையாக்குனது நான் தான். என் கண்ணுக்கு சிக்கின பொண்ணெல்லாம் என் கைக்கே சிக்கணும்னு நினைச்சு கண் வேட்டையே நடத்தினேன். அந்த பாவத்துக்கு பதிலா ஆடி விளையாடின கை இன்னைக்கு அழிஞ்சு போச்சு, வலு விழுந்து போச்சு. என்ன அந்த அதிர்ஷ்டம் கெட்டவ வந்த நேரம் இல்லவாடி? நான் செஞ்ச பாவம். நீ எங்க வந்த? நடந்த சம்பவத்துக்காக மனசு ஏதாவது செஞ்சிடுவீங்கன்னு பயந்து உங்க பின்னால வந்தேன். புருஷனை காப்பாத்துற பெருமை, பெண்டாட்டிங்கிற உரிமையை எனக்கு சொல்லி காட்டா. பெருமையே உரிமையை நினைச்சு நான் பேசுறேன். இப்பவும் சொல்றேன், உன் வாழ்க்கையில நான் குறுக்க வந்துட்டேன்னு நினைக்காதே. மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு இந்த மாங்கல்யம் மட்டும் எனக்கு போதும். மத்தபடி நீ அவரோட கூடி வாழ்றதுலயோ குடும்பம் நடத்துறதுலயோ எனக்கு எந்தவித ஆட்சேபனும் இல்லை. சத்தியமா சொல்றேன், பிச்சை கொடுக்கறியா, பிச்சை கேட்கற. அவர் பூரண குணமாகி கை விளங்கி வரும்போது என்ன அணைக்க வேண்டாம். அந்த கையால எனக்கு கொள்ளி போட்டா போதும். வாழற உரிமையை நீ எடுத்துக்க, என்ன வழி அனுப்ப மட்டும் அவருக்கு உரிமை கொடு. லட்சுமி, யார போய் அனுமதி கேட்கிற? உண்மையை நீ சொல்லி அவன் உணரல, நாம எதுக்காக இன்னும் இங்க நிக்கிறோம்? அதே தான்டா நானும் கேக்குறேன். அம்மா தாய என்ன சொன்ன? நீ ஒய்ஃப், என் மக கீப்ப. அப்படி ஒண்ணு என் மகளுக்கு இந்த நொண்டி பையில கட்டிக்கிட்டு அவசியம் இல்லம்மா. சுந்தரம், வார்த்தையை அளந்து பேசுங்க. என்னடா பொம்பளை பொறிக்க பையலுக்கு மீட்டர் வச்சு பேச சொல்ற? தள்ளிவிட்ட பாவத்துக்கு தண்டனை அவங்களே அனுபவிப்பாங்க. பெரிய பத்தினி, இந்த மாதிரி எத்தனை சாபம் என் லைஃப்ல மீட் பண்ணிருப்பேன். நீ கைய கழுவமா சாப்பிடலாம் போ. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அர்த்தம் எனக்கு ஒண்ணும் புரியல. வாரி இறைச்சேன், என்ன வாடகை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அது போல போகட்டும், அது நான் செய்த பாவம். என் பேத்தி பொண்ணு என்னம்மா தப்பு பண்ணுனா,
அவளுக்கு கல்யாணத்தையும் பண்ணியாச்சு, அவ புருஷன் கை ரெண்டையும் விளங்காம பண்ணிட்டியே, இது உனக்கே நியாயமா? அவளுக்கு என்ன உன்னை போல நாலு கையா புருஷனுக்கு ரெண்டு கையை கொடுக்கறதுக்கு? உலகத்துக்கெல்லாம் நீதிபதி உன்னை கேட்கறதுக்கு நீதிபதி இல்ல பாரு, அந்த திமிரு உனக்கு மகா திமிரு பிடிச்சவா. தாத்தா, எந்த ஜென்மத்துல நான் பண்ண பாவம், அவ எனக்கு தண்டனை கொடுத்துருக்கா, நீங்க ஆத்திரப்பட்டு ஏன் அம்மனை திட்டுறீங்க? யாராவது ஒருத்தர் இவளை திட்டணும்ல, அப்பதானே இவளுக்கு நல்ல புத்தி வரும். உன்னை ஏன் பணம் போறதுக்காக வேண்டிக்கிட்ட, இப்ப உன் புருஷன் கை போனதுக்காக வேண்டிக்கோ. இவளை நம்பினா உருப்பிட்டாப்லதான், கோயில் ரட மாதிரி இங்கேயே இருக்க வேண்டியதான். என் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்ட, அதை பத்தி கூட நான் கவலைப்படல. என்ன வீட்டை விட்டு துரத்ததுக்கு அமீனாவை கூட்டு வந்த பாரு. உன்ன அனுப்புறதுக்கு ஜமீனா வருவான், அமீனா வருவான். மாறி முன்னாடி என்ன அவனை போய் மிரட்டுற? நான் அன்னைக்கே மரியாதையா சொன்ன வீட்டை விட்டு போடாது. அன்னைக்கு என்ன பேசுற? தெரியுமா பஞ்ச பயல, உனக்கு நெஞ்சு வேற இருக்குதா? இது என்னது? ஒன்னு இல்லா அயோக்கிய பயல, ஏன் உப்ப தின்னுட்டு எனக்கே துரோக மாட்டியா? நீ உங்ககிட்ட உப்பு தீண்டு போச்சு, எழுந்திருச்சு வெளியே போ. போறண்டா. டேய், சனி மனுஷ ரூபத்துல வரும்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு ஓ ரூபத்துல வந்திருக்கு. தப்புடா, நீ சொல்ற தப்பு. அது ஏ ரூபத்துல வரல, பொம்பளை ரூபத்துல, அதுவும் மருமக ரூபத்துல வருது பாரு. வந்தாலே மகாராஜி, வந்த முகூர்த்தம் எல்லாத்தையும் மாறி சுருத்தி வெளியே போட்டுட்டாரு. இந்த பைத்திய திட்டு போய் பேசிட்டு இன்னைக்கு சொல்றேன், இந்த துண்டு கூட இல்லாம தெருவில் நீ அலைய போற. பெரிய துர்வாச முனிவர் சாபம் விடுறாரு. என்ன தம்பி சிவனுக்கு தயாரா பண்ணிட்டு என்ன சவால் சுந்தரி? வனவாசம் பொறுப்பாச்சா? பாரதத்துல பாண்டவர்களை வனவாசம் செய்ய வச்சவங்க கதி கடைசியில் என்னாச்சு தெரியுமா? கேட்டீங்களாப்பா, இவங்க எல்லாம் பாண்டவர்களா? நவீன பாஞ்சாலி சொல்ற பஞ்ச பாண்டவர் தான். நொண்டிக்கை அர்ஜுன, குடிகார தர்மர், போற வழியில ஏதாவது நகல சகாதரன் கூட்டிட்டு போய் எங்கேயாவது தெருக்கூத்தாட வேண்டியதுதான். சிரிக்கிறீங்களா? சிரிங்க. சிரிப்புக்கு மறுபக்கம் அருகைன்னு ஒண்ணு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நான் வரட்டுங்களா? என்ன சிரிக்கிறீங்க? இப்ப தானே சொன்னான் சிரிப்புக்கு மறுபக்கம் அழுகை இல்ல. அவர் சொன்னது சமூகத்துக்குங்க, இவரு சிரிக்கிறதுக்கு வேண்டி அழுகிறார். பின்னால கவனிக்கிறப்போ திரும்ப பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போற காலம் போய் மாப்பிள்ள பொண்ணு வீட்டுக்கு வர்ற காலம் ஆகி போச்சு. சிங்காரம் ஓட வண்டியில ஏறும், வண்டி ஓடத்துல ஏறும். இதெல்லாம் உலகத்துல நாம கத்துக்கொள்ள வேண்டிய பாடம். உங்க நிலைமைக்கு நாங்க பாரமா வந்துட்டோமே நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு. என்ன இது பாரம் பாரம்னு சொன்னா எப்படி? பூமியில நடக்கிறதே பாரம் தான், கை கால இருக்கிறது கூட பாரம் தான். உடம்புல ஒத்தின அழுக்கு போனதாக நினைச்சுக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு வாங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. எழுதுங்க எழுதுங்க, வெள்ள போய்ப்பா அழைச்சு போமா. லட்சுமி கொஞ்சம் அப்படி வாமா, அப்படியா? அவங்க எல்லாம் ரொம்ப சௌகரியமா இருந்தவங்க, அதுல கொஞ்சம் கூட குறையக்கூடாது. ஏன்னா அவங்க முன்னால நம்ம கௌரவம் குறைஞ்சிடாம பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க, நீங்க எனக்கு கல்யாணத்துக்கு செஞ்சு போட்ட நகை எல்லாம் இருக்கு. தனியா வந்திருக்க அத்தா? அத்தா நமக்கு ரத்தியமே எங்கயும் பார்த்த மாதிரி இருக்கு. அடகே நீயா? ஐயோ, இது பெரிய மனுஷங்கள்லாம் வர்ற இடமாச்சே, நீ எப்படி இங்க? பெரிய மாதிரி நான் இப்ப ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஏதோ உங்ககிட்ட பழகுன தோஷத்துக்காக ஏதாவது உதவி கேட்கலான்னு. ஐயோ, அதுக்கு ஏரியாவே வேற, இது ரொம்ப காஸ்ட்லி ஏரியா. உன் லெவலுக்கெல்லாம் என்னால இறங்க முடியாதுப்பா.
சேப்பா கேலி பண்ற ஜாலியா இருக்குமா நல்லா இருந்துச்சா இப்ப நான் இருக்கிற நிலைமையில எனக்கு ஏதாவது கௌரவமா ஒரு வேலை வாங்கி கொடுத்தியா இல்ல கௌரவம்னு சொன்ன உடனே எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு அத நினைச்ச உடனே என்ன அறியாமே சரி போத்துருச்சு இவெல்லாம் கௌரவத்தை பத்தி நீ ஓஹோன்னு சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா சொல்லு மாதிரி நீ லட்சுமியை கல்யாணம் பண்ணிட்டது நம்ம வாசம் தான் பேசாம உன் பொண்டாட்டிய இந்த ஹால்ல சென்டர் பிகர ஆட விட்டுட்டு நீ ஒரு மூலையா நின்றுட்டு கலெக்ஷன் கவனிச்சுக்க கேண்டா சும்மா அழட்டிக்கிற ஊர் பொண்ணெல்லாம் பொண்டாட்டியா இருந்துச்சு அப்ப தப்பு தெரியல சொந்த பொண்டாட்டிக்கு மாத்திரம் என்னடா ஸ்பெஷல் மரியாதை வழி கேட்டா சொன்ன கேட்டா கேளு விட்டா விடு போடா தப்பா உன்னை யாரும் வற்புறுத்தல ஏதோ படகுன தோஷத்திற்கு யோசனை சொன்ன அவ்வளவுதான் உனக்கு இதே தெரியுதான் போ இதுக்காக நான் கல்யாணமே படிக்கல அம்மா சர்வ ஐஸ்வர்யத்தோட சந்தோஷமா இருக்கணும் சாமே மனசு சுத்தமா இருந்தா பொருள் தன்னால வந்து சேரு சாமி இந்த பொங்கல் பிரசாதத்தை ஆத்துக்கு அனுப்பிச்சுட்டுமா எனக்கு வருஷம் பூரா தின்னுகிட்டு இருக்கிறதா சும்மா வாரி போடுங்க சாமி ரொம்ப பேர் பாவம் சோத்துக்கு இல்லாம வருவாங்க பிச்சைக்காரங்களா அவங்களுக்கு போடுங்க பல குடும்பத்துக்கு சத்தியம் பண்ணிட்டு சுத்தெல்லாம் போய் தெருத்துருவா பிச்சை எடுக்கிற கூட்டத்துக்கு போடுங்க சாமி பாத்தியா ஜானகி இந்த பரதேசி பையன் எவ்வளவு கேவலமா பேசலாம்னு சனிதானத்துல வாய கொடுத்தா அம்மன் பாத்துக்கலாம் நீங்க பேசாம வாங்க வாணி சௌக்கியம் அம்மா நாங்க யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம் எங்க கை கால் போறதுக்கு சௌக்கியமா தான் இருக்கும் ஒழுங்கா தானே வந்துகிட்டு இருந்த சேத்துல ஏன் காலை வச்ச மாதிரி இறக்கிது பாரு ஆரடா சேரண்ண சரியா இவன் ஆண்டு அழிஞ்சு போய் ஆண்டவன் அப்ளிகேஷன் போட வந்திருக்க பாரு நீதான்டா சேரு நீங்க யோசிக்கிற நீ பண்ண அக்கிரமத்துக்கு அநியாயத்துக்கும் அபிஷேகம் ஆராதனைக்கு ஆண்டவனுக்கு லஞ்சம் கொடுக்க வந்திருக்கேன் என்னது இந்த பருவம் பூஜை நடக்கிற கோயில் முன்னால இந்த மாதிரி எல்லாம் பேசி சுவாமி சன்னதியே சாக்கடை ஆகிடாங்க அதெல்லாம் அசம்பிளியாவே சாக்கடை ஆகிட்டு இருக்காங்க ஒரு வயல மேக்கல எங்க கேட்க வந்துட்டியாங்க இல்ல கோயில் பரிசுத்தமா இருக்க வேண்டாமா ஏசாமி இவகிட்ட போய் சுத்தத்தை பத்தி பேசுறீங்க பாத்தீங்களா பரிசுத்தமானவன் இவன் ஒரு குடிகாரன் இவன் மவ ஒரு பொம்பளை பொறுக்கி இவெல்லாம் வந்துதா பரிசுத்தத்தை காக்க போறான் குப்பை மேடா நாகப்பன் தரிசனத்துக்காக தலை நீட்டும் போது அவன் சரசிலேயே துப்பிட்டே மகா பாவம் மகா பாவம் புத்துக்கு பரிகாரம் பண்றது வேண்டிக்கிறோம் ஆமாயா இன்னைக்கு பாம்பு புத்துக்கு பண்ணாம நாளைக்கு கரையா புத்துக்கு பண்ணாம அப்படியே புத்து புத்தா பண்ணி இருந்தா ஏன் போனா என்ன அவன் பொட்டி போனா தேட்டல பாங்கன நாகப்பா என்ன மன்னிச்சிருப்பா இந்த தோஷத்துக்கு நான் காரணம் இல்ல என்ன மன்னிச்சிருப்பா அட மகா பாவி சாமி எச்சு எங்க துப்புறான் பாத்தீங்களா போட்டு போங்க அவ அவ பண்ண கர்மாவா அவ அனுபவிப்பா அர்ச்சனை பையன் இருக்கு தானே பண்ணாங்க ரவி நாமியாக இப்படி சாயல கிடைக்கிற சுகம் வேறு தெரியாவது கிடைக்குமா இதுல எல்லாம் ஒண்ணும் குறைச்சல இல்ல எவ்வளவு நாளைக்கு இப்படியே காதலிக்கிறது ஓய வழங்கிடலாம் அப்ப எப்பதான் கல்யாணம் என்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிக்காம போகிறோம் உடனடியா கல்யாணம் என்னது இந்த கல்யாண பத்திரிகை தான் படிச்சிருக்கீங்க பெரியவர்களா நிச்சயிக்கப்பட்டுன்னு போட்டிருக்கானே தவிர பொண்ணு மாப்பிள்ளையா நிச்சயிக்கப்பட்டுன்னு போட்டிருக்கானா இல்ல இதுல இருந்தே தெரியல கல்யாணத்துக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு அண்ணி மிதிக்க சொல்றாங்களே அது எதுக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் மிதிக்கிறதுக்காக மிதிக்கவா புருஷனை மதிக்க இல்லையா என்னைக்காவது நீ அம்மி மிதிச்சு அருந்ததி பாத்திருக்கியா நான் எப்படி பாக்க முடியும் எனக்கு தான் என்ன கல்யாணமே ஆகலையே கல்யாணம் ஆனவங்களே அருந்ததி பார்த்தது இல்ல கல்யாணத்துல தாலி கட்டுறப்போ மூணு முடிச்சு போறாங்களே அது என்ன கணக்கு முப்பது போட்டு ஆகுறது ரொம்ப கஷ்டம் மூணு தான் சரக்கு எடுத்துடலாம் பாரு அதுக்காக தான் இழுத்து இழுத்து தொங்க வேண்டியதா எத்தனை நாளைக்கு தாலி மாத்திரம் தொங்கும் அதுலயே ஒரு நாளைக்கு நம்ம தொங்க வேண்டாமா ஐயோ அப்ப இவ்வளவு நாளா பெரியவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் பைத்தியக்காரத்தனமா அவங்க பட்டத பத்தாதே நம்மளும் போராட்டமே அப்படின்னு சொல்லித்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க சரி அப்ப எனக்கும் அந்த பைத்தியம் பிடிக்கட்டும் அப்படி இல்லையா ஆமா
உனக்கு பைத்தியம் பிடிச்சா துணி எல்லாம் எப்ப கிழிச்சுக்குவே? எனக்கு பைத்தியம் பிடிச்சா துணி எல்லாம் கிழிச்சுக்கவே மாட்டேன். எங்கடா ஓட பாடுற? இந்த இடத்த விட்டு நடந்தா எலும்ப எண்ணிடுறான். கேட்டா சொல்ல விட்டுறான். டேய், இவ்வளவு நேரமா நீ அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உட்டா கேட்ட நல்ல நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அடையா, அவன் யாரு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். எனக்கும் தெரியும், அதுவும் தெரியும். என் மாம மகடா, அதுவும் தெரியும். அவளை காதல் பண்ணிட்டு கல்யாணம் சொன்ன உடனே தப்பு தவறு அப்படின்னு வழக்கம் சொல்லிட்டு ஓடவா பாக்குறீ? இல்ல, கல்யாணம் பைத்தியம் பிடிச்சா அரக்கல்லால் அடிப்பேரு பயமுறுத்துறா. நான் முழுக்கல்லாலே அடிப்பேன். சரியா, ஊரடிய நான் உன் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். இதுக்கு மத்தியில நீ ஏதாவது தப்பு தொண்டா பண்ணினா இதாம்மா கடையில தான் இருப்பேன். சொல்லி அனுப்பு. ஆட்டுக்கு பதிலா இவனையே தோலை உரிச்சு தலைகீழ தொங்க விட்டுறேன். தலைகீழா நான் தொங்க விட போறவாங்க, ஆனா தோலை மாத்திரம் உரிச்சிடாத. ஏன் ஈ முக்கியமே? சரி புறப்படு. எங்க என்ன எங்க அங்க அறிவு இருக்கு உனக்கு? என்ன ஒரு பொம்பளை பிள்ளை தனியா விட்டுட்டு ரெண்டு பேரும் வெளியே போயிட்டா அவ கதி எங்க? இப்படி செஞ்சா என்ன? எப்படி வேணா செய்யலாம. நான் தனியா இருக்க முடியாது, அதனால அவர் எனக்கு துணையா இருக்கட்டும். நீங்க போய் முதல்ல உங்க உத்தியோகத்தை மாத்திட்டு. ஏன் உத்தியோகத்தை மாத்திக்கிறதா? அப்புறம் இடமே என்ன ஆகுறது? என்ன வேற தொட்டு வேற தனி விட்டேன், போய் குளிச்சணும். நான் நேரம் மாத்திட்டானேக்குமா. நான் வரட்டுமா? என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் நவராத்திரிக்காக ஊர்ல இருந்து வராங்க. இந்த வருஷம் சீரியல் செட் எல்லாம் போட்டு அமக்கலமா கொண்டாட போறாங்களாம். நேரமாச்சு, நான் வரேன். நானும் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த நவராத்திரியை ரொம்ப பிரமாதமா கொண்டாடுவேன். இந்த வருஷம் குங்குமம் எடுத்துக்கோங்க. எங்க வீட்டுல நவராத்திரி கோலி வைக்க போறோம். நானே உங்களை வந்து கூப்பிடுறேன். அவசியமாமா, வரட்டுமா? லட்சுமி, கோலி வைக்க போறேன்னு நான் சொன்னேன். ஆமாமா, என் கல்யாணத்துக்கு அஸ்திவாரம் போட்டதே அந்த நவராத்திரி கொள்ளு தானே. அந்த நாள் என்னால மறக்க முடியுமா? பொம்மை எல்லாம் சிங்காசி வைக்கணும், நாலஞ்சு படி வைக்கணும். ஒரு படி வச்சு சாமி போட்டாலே போதும், மறுபடி அவ நமக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்காமல இருக்க போறா. லட்சுமி, லட்சுமி, பாக்கெட்ல 50 ரூபா பணம் இருக்கு. ஏ, எப்படி சம்பாதிச்சேன்னு பாக்குறியா? கை போனாலும் வாயுள்ள பிள்ளையாச்ச, உழைக்கிற. லட்சுமி, உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த ராமதாஸ் கிட்ட நம்ம கொடுத்த கடனை கேட்க போயிருந்தேன், அவன் ஆகும்னு இருக்கான். என்னடா இழுக்கிற? என் கடனை கேட்கறதுக்கு ஓ வீட்டு படியில எத்தனை தடவைடா ஏறி இறங்குறதுன்னு கேட்டேன். பையனுக்கு என்னமோ ரோஷம் வந்துட்டு போயிருக்கு. 200 ரூபாய் பாத்தீங்களா? நான் சொன்னபடி ஒவ்வொரு படிக்கும் பணம் வருது. நவராத்திரியை பெருசா நடத்தாட்டியும் பெருமையா நடத்திடுவோம். தலைமகள் அலைமகள்.
நவராத்திரி எந்த நங்கைக்கும் நான் சொந்தம் சிலராத்திரி நாள்தோறும் நான் கண்டேன் சிவராத்திரி எந்த நங்கைக்கும் நான் சொந்தம் சிலராத்திரி பாவங்கள் நான் செய்கிறேன் பகல் ராத்திரி அதன் பலன் கண்டேன் உனை கண்ட முதல் ராத்திரி நவராத்திரி இன்று நவராத்திரி உங்க
என் கணவருக்கு கைகுணம் ஆயிடுச்சுன்னு அதுவே போதும். சார், எல்லா சாமானும் கட்டியாச்சு. நீ சோப்பு வித்து சம்பாதிச்சதுல வந்ததுதானே இது? அப்போ நான் வாங்குற அரிசி பருப்பெல்லாம் நீங்க வாத்தியார் வேலை பார்த்து கொண்டு வர பணத்துலதானே நான் சாப்பாடு விட்டுட்டுமா? பொண்டாட்டி சம்பாதிச்ச குழம்பு நடத்துறதுன்னா நான் உங்க கழுத்துல தாலி கட்டிக்க வேண்டாமே. நீல என் கழுத்துல தாலி கட்டிக்கணும். இது என்ன பேச்சு? பொண்டாட்டி என்ன சுகவாசியா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு? புருஷனோட சுகதுக்கத்துல அவனுக்கு பங்கு இல்ல. இந்த விதண்டவாதம் எல்லாம் வேண்டாம். நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். ஏன் கோவிச்சுக்கிறீங்க? எதையோ மனசுல வச்சுக்கிட்டு என்ன வேலைக்கு போவேண்டான்னு சொன்ன எப்படி? தெளிவா சொன்னா தானே புரியும். ஓஹோ, தெளிவா சொன்னதான் புரியுமா? நான் வேலை வேலை பொறுப்ப அந்த மாதிரி இப்ப என்ன சொன்ன தெரியுமா? ஓ, அழகான பொண்டாட்டியை தெரு தெருவா ஆட விட்டு அருமையா சம்பாதிக்கலாமல் கேட்டான். இது எனக்கு புரியல. நீ சோப்பு வைக்க போறேன்னு கண்டானா? இல்ல நான் சோத்துக்கலாம உன்ன தெரியாது. அவன் நினைக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் உங்களை பட்டினி போட முடியுமா? அந்த மாதிரிங்கிறவன் தான் இந்த உலகமே வா. அந்தஸ்தோட வாழ்ந்த உங்களை இந்த உலகம் அவ்வளவு கேவலமா நினைக்காது. நீங்க என்னென்னமோ பேசுங்க. பேச வேண்டிய அவசியம் இருக்கு லட்சுமி. நான் கெடுத்த பெண்கள்ல பல பேர் என்ன மன்னிச்சிட்டாங்க. ஆனா ஒருத்தி மட்டும் என்ன மன்னிக்கவே மாட்டான். அவளால மன்னிக்கவும் முடியாது. ஒருவேளை அவளுக்கு நான் செஞ்ச தவறு உன்னையும் பாதிச்சுட்டா? பாவத்தை சொல்லிடுவேன், ஆனா அதோட சாபமும் சேர்ந்துருக்கு. அதை என்னால எப்படி சொல்ல முடியும்? என்ன சாபம்? யாருக்கு என்ன பாவம் பண்ணீங்க? பெண்ணை கெடுக்கிறதே தவறு. அதுல கண்ணில்லாத பெண்ணை கெடுத்திருக்கனே. கைவிட்டு போகாதீங்க போகாதீங்கன்னு கதர்னாலே அந்த கண்ணம்மா. அவ கொடுத்த சாபம் தான் என் கைவிட்டு போச்சு. கண்ணம்மா கெடுத்த நீங்களா? அவ சாவுக்கு காரணம் நீங்களா? அவனா உங்களுக்கு சாபம் கொடுத்தா? கண்ணம்மா, லட்சுமி, என்ன சொல்ற? கண்ணம்மாவை கெடுத்தது உன் புருஷனா? ஆமா சாமி, மானத்தை பறி கொடுத்தவோ என்ன சாபத்தை கொடுத்தாலும் கல்யாணமான அன்னைக்கே அவருக்கு கை வழங்காம போயிடுச்சு. என் மக தெய்வங்க அதனை ரூபிச்சுட்டா. ஆனா என் வாழ்க்கையை பறிச்சுக்கலை சாமி. அவ கற்ப கெடுத்தது துரோகம் இல்லையா? நான் அவ செய்தி தானே. என் வாழ்க்கை அழிச்சு பாவம் இல்லையா? சொல்லிடு சாமி. நான் அடி எடுத்து வச்ச நேரம் தான் அவங்க குடியே கட்டு போச்சு, குடும்பமே நடுத்தரப்பு வந்துடுச்சுன்னு என்ன ஆகாதவள அபசகுனமா பேசுறாங்களே, இதெல்லாம் அவ கொடுத்த சாபத்தினால் தானே? நான் என்ன அவளுக்கு சிநேகிதியா விரோதியா? என்ன ஆட்டி படிச்சுட்டா அவ ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா? இவ என் புருஷனால கெட்டு போய் செத்தா தாலி கட்டி எந்த சுகமும் இல்லாம நான் நொந்து போய் சாகணுமா? அவரை பழி வாங்குறாளா இல்ல என்ன குழியில தள்ளுறாளா சொல்லுங்க சாமி. லட்சுமி, உன்னோட வேதனை நீக்கு புரியுறது. சிவதெய்வ ஆகணுங்கிறதுக்காக என் புருஷனை தவிச்சு என்ன நடுத்தருவில் நிக்க வைக்கிறாளே, அன்பு காட்டை என்ன அழிக்கிறாளே. நிச்சயமா இவ தெய்வமா இருக்க முடியாது. இவ ஆத்மா லட்சுமி, என் குழந்தையை நீ தவிச்சுடாளே. பாருமா, தாலி கைத்த கட்டிக்கும் போதே புருஷனுடைய கர்மத்தையும் சேர்த்து கட்டிட்டேன்னு அர்த்தம். கை போனதுக்கு அவதான் வழிகாட்டும். ஆனா அவஸ்தப்படுற உன் குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். ஆமா, நாகப்பன் புத்துக்கு நீ பாலுறையன்னோ அதுக்கு பலன் உண்டு. நாகப்பன் உன்னை கைவிட மாட்டாமா? பச்சை, யாரே? இப்படி அலங்கோலம்
மழை காணா பூமிக்கு தாயாக தானிய லட்சுமி
ஆரோபணம் குத்தி உண்ணாக்கின பாவத்துக்கு பிராயச்சித்தமா என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் அழகு குத்தி சன்னதியில வளம் வந்த கை மேல பலன் கிடைச்சிருச்சுமா. ஏன் சாமி இந்த பரிகாரத்தை பாதிக்கப்பட்டவங்க தான் செய்யணுமா? அப்படி ஒண்ணும் நீரி இல்லம்மா. பாதிக்கப்பட்டவங்க முடியாம இருந்தா அவங்க தாரமோ தாயோ பிள்ளையோ யார் வேணும்னாலும் பரிகாரம் பண்ணலாம், நிச்சயம் பலன் கிடைக்கும். இது என்னுடைய சொந்த அனுபவம். அம்மா அவன் நம்புனா நிச்சயமா உன்னை கைவிட மாட்டாமா. சாமி என் வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டுங்க. ரொம்ப நன்றி. பசுமதி உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் அப்பப்போ நான் பணம் கொடுத்து உதவி செய்திருக்கிறேன். அதெல்லாம் நான் ஒன்றும் கணக்கு வச்சுக்கல. இப்போ எனக்கு அந்த பணம் தேவைப்படுது. கோயில் விஷயம்தான். அதை நீ இப்ப கொடுத்துட்டேன்னா எனக்கு நீ உபகாரம் செய்த மாதிரி இருக்கும். இதுக்காக நீங்க இப்படி எல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனா இவ்வளவு பெரிய தொகையை எப்படி இவ்வளவு சீக்கிரமே சமாளிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஒண்ணு செய்யுங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. எனக்கு கொஞ்சம் பணம் வசூலாக வேண்டி இருக்கு. வசூலான அடுத்த நிமிஷமே நானே நேரில் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். இதுக்காக நீங்க அலைய வேண்டியது இல்ல. சரி வசூலாதான். லட்சுமி என்ன தாத்தா? தண்ணி வேணுமே குடிக்கிறதுக்கு. அதோட கொஞ்சம் எண்ணெயும் சீயக்காய வச்சுட்டேன்னா தலை முழுகி போடுறேன். நமக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிக்கார பயலுங்க ஒரு நயா பைசா கூட கொடுத்தேன். நன்றி இல்லாத பயம். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லாவனுக்கும் கடனை கொடுத்து அவனை கெடுத்துட்டேன். ஏ லட்சுமி இப்படி செய்தான் கௌரவம் கௌரவம்னு நானே சொல்லிட்டு இருக்கிறத விட அதெல்லாம் விட்டுட்டு கையை நீட்டிடுறே கடனை கேட்டு. ஐயோ வேண்டாங்க, இதுவரைக்கும் எதுக்குமே தலைமுனையாம வாழ்ந்த நீங்க எனக்காக உங்க கௌரவத்தை விட்டு யாருகிட்டையும் கடன் கேட்க மாட்டான். அதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன். ஆமா தாத்தா, நான் தெய்வத்தை நம்பியே வாழ்ந்துட்டேன். மனுஷனுக்கு கொடுத்த கடனை தான் அவன் திருப்பி தரல. நான் நாகப்பனுக்கு பால் ஊத்திருக்கேன். அந்த நன்றி கடனை அவனாவது நினைச்சு பாக்குறானு பாக்குறேன். உனக்கு கண்டிப்பா காட்டித்தான் தீரணும். நீ பௌர்ணி மன்னிக்குவாமா? உன்னையே ஏமாத்தனா இவன் கோயில் இருக்க வேண்டியவன்ல, பாம்பாட்டி கோயில் இருக்க வேண்டியவன். நீ தைரியமா போயிட்டு வாமா. சரே சாமி. அப்படியா? ஆமாமா, என் காதால கேட்டதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த வாணிக்கம் அவ கைக்கு எப்படி கிடைக்குதுன்னு நான் பாக்குறேன்.
கைகெடுக்கிற தெய்வம் சொல்லுவாங்க, அது நீதான்ப்பா. செத்தாலும்
எந்த லட்சுமிய மகளுடைய வாழ்க்கையை தட்டி பறிச்சாலோ அவங்க ரெண்டு பேரும் வாழ முடியாது, வாழவும் விட மாட்டேன். லட்சுமி, நீ என்ன உயிர் உயிரா நேசிக்கிறல்ல? இதுல என்ன சந்தேகம்? என்ன பலி கொடுத்தாதான் உங்களுக்கு கை குணமாகும்னா நான் அதுக்கும் தயங்க மாட்டேன். எனக்கு தெரியும் லட்சுமி, நீ என்ன விட மாட்ட, நானும் ஒன்ன விட முடியாது. அதனால இப்படி அனுபவா செட்டு விட பேசாம அந்த விஷயத்தை குடிச்சிட்டு நாம ஒரேடியா போயிடலாம். நீங்க என்ன சொன்னாலும் தெரியும். நீ கொடுத்த மாணிக்கத்தை நான் பறிக்கொடுத்துட்டேன். எங்களால நிம்மதியா தான் வாழ முடியல. சாகலான்னு முடிவன் அதையும் நீ வந்து தடுத்துட்டிய. எனக்கு வாழ்வு கொடுத்துட்டேன், நான் அவனுக்கு பால் வாத்துவேன். போகல, இந்த வாணி பறிச்சிட்டு போனதா சொல்லி? அதாங்க எனக்கு புரியல. படகு தயாராயிடுது, இதுலதான் லட்சுமி கரையேறணும். இன்னைக்கு பௌர்ணமி, அம்மன் காணிக்கை நிறைவேற்றுறதுக்கு அமோகமான நாள். ஆமா சாமி, என் வேண்டுதலுக்கு தெய்வம் பதில் சொல்ல போற நாள். நீ நீங்க எல்லாம் முன்னேற வந்துருங்க, நான் போய் ஆக வேண்டியதை கவனிக்கிறேன். சீக்கிரம் வாங்க. வாங்க போலாம். இல்ல லட்சுமி, நீங்க எல்லாரும் போங்க. என்னது, நீ வரலையா? உனக்காக அந்த பொண்ணு உடம்புல அளவு ஊத்திட்டு வெள்ளி ரதத்தை இழுக்க போகுது, நீ வரலையா? இல்லப்பா, லட்சுமி படுற கஷ்டத்தை பார்த்து இறக்கம் காட்டணும்னு நினைக்கிற அந்த தெய்வம் என் முகத்தை பார்த்து அந்த எண்ணத்தை மாத்திட்டாலும் மாத்திக்கோ. லட்சுமி, நீ போய் உன் வேண்டுதலை செய். அந்த அம்பாள் கிருபையால எனக்கு கை வந்துருச்சுன்னா நானே உன்னை தேடி ஓடி வரேன். போம்மா. உனக்கு தெய்வ கடாட்சி நிச்சயமா உண்டுமா? தேர் வரத்தை இழு, உன் வாழ்க்கை தேர் கம்பீரமா ஓடும். அகிலாண்ட நாயகியே, இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க எல்லாம் காரணமா தாண்டா? சுந்தரம் நீயா? நானே டேய் பாத்துடா, பாவம் ஏற்கனவே நொண்டி ஏதோ மொண்டாட்டி நானே இருட்டு உன் கைய கொண்டாடலாமே. அது எப்படி நான் பாக்க வேணாம்? டேய் தம்பிய உள்ள கட்டில பந்தோபத்தா படுத்து வைங்க.
Thank you.
வந்து வைக்கல தெய்வமா வந்து வச்சிருக்கேன் குறையத்தான் நான் சொன்னேன் தீர்த்து வச்சுதாமா நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு வாங்க வீட்டுக்கு போறேன் வாங்க கை மனுஷனுக்கு அதை விட சக்தி இருக்கிற ப்ரூவ் பண்ணி காக்கிறேன்டா தெய்வம் தூங்குதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க யார் யாருக்கு எதை எதை செய்யணுமோ அதை எந்தெந்த ரூபத்திலேயோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அது கோயிலுக்குள்ள மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனா எப்பப்போ எந்தெந்த ரூபத்துல வந்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு தான் இருக்கு